ஓம் சாந்தி. 26/5/2023 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இரவில் கண் விழித்திருந்து மிகவும் அன்பான தந்தையை நினைவு செய்யுங்கள். ஆத்ம அபிமானி ஆக வேண்டும், தந்தைக்கு சமமாக அகங்காரமற்றவர் ஆக வேண்டும் என்று ஸ்ரீமத் சொல்கிறது. கேள்வி: சிவ்பாபாவின் கூடவே பிரம்மாவின் வழியும் மிகவும் புகழ் பெற்றது, ஏன்? பதில்: ஏனென்றால் பிரம்மா பாபா சிவ்பாபாவினுடைய ஒரே ஒரு மிகவும் இனிமையான குழந்தையாக இருக்கிறார். அவருக்கு என்னுடைய வழி என்ற அகங்காரம் இல்லை. நீங்கள் சதா சிவ்பாபாவினுடைய ஸ்ரீமத் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். இதில்தான் உங்களுடைய நன்மை இருக்கிறது என்றுதான் சதா சொல்கிறார். அதாவது சில நேரங்களில் பிரம்மாவே வழி கொடுத்தாலும், இது நான் கொடுத்த என்னுடைய வழி, பிரம்மா சொன்னார் அப்படின்னு நினைக்காதீங்க, சிவ்பாபா சொன்னார் அப்படின்னே நினச்சிக்கோங்க, அதில் தான் உங்களுக்கு நன்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறார். பாபாவை பாருங்கள், எவ்வளவு அகங்காரமற்றவராக இருக்கிறார் என்று. தாய்மார்களுக்கு வந்தே மாதரம். தாய்மார்கள்தான் ஞான கங்கைகள், சக்தி சேனை. இவர்களை முன்னால் வைக்க வேண்டும், மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். இதில் தேக அபிமானம் வரக்கூடாது. முரளியின் பாடல்: யார் தந்தையுடன் இருக்கிறார்களோ அவர்கள் மீது ஞான மழை பொழியும். ஓம் சாந்தி. குழந்தைகள், பாடலின் முதல் வரியை கேட்டீர்கள். யார் தந்தையுடன் இருக்கிறார்களோ என்று பாடுகிறார்கள், ஆனால் கூடவே இருப்பதற்கான கேள்வியே இல்லை. யார் தந்தையினுடையவர்கள் ஆகியிருக்கிறார்களோ அவர்கள் கூடவேதான் இருக்கிறார்கள். அதாவது யார் தந்தையினுடையவர்கள் ஆகிறார்களோ அவர்கள்தான் பிராமணர்கள். அவர்களுக்கு எங்கு இருந்தாலும் ஞானமழை பொழிகிறது. யார் சிவபாபாவினுடைய பேரன் பேத்திகளாகி, பாபா நாங்கள் சதா தூய்மையாக இருப்போம், ஞான அமிர்தத்தை பருகுவோம் என்ற உறுதிமொழி எடுக்கிறார்களோ அவர்களுக்கு தான் ஞான மழை பொழிகிறது. அமிர்தம் ஒன்றும் தண்ணீர் அல்ல. விஷத்தோடு ஒப்பிடும் போது ஞானத்தை அமிர்தம் என்று சொல்லப்படுகிறது. பாண்டவர்களாகிய உங்கள் மீது ஞான அமிர்தத்தின் மழை பொழிகிறது. மற்றபடி கௌரவர்கள், யாதவர்கள் மீது ஞான அமிர்தத்தின் மழை பொழிவதில்லை. அதாவது அந்த பாட்டில் யார் தலைவனுடன் இருக்கிறார்களோ அவர்கள் மீது மழை பொழிகிறது அப்படின்றதான் வரும். ஆன்மீக அர்த்தத்தை பாபா புரிய வச்சிட்ருக்கிறார். யார் தந்தையுடன் இருக்கிறார்களோ அவர்கள் மீது வெறும் மழை இல்லை, ஞான மழை பொழியும். தந்தையினுடையவர்கள் ஆயிட்டாங்கனாலே, குழந்தைகள் ஆயிட்டாங்கனால என்ன அர்த்தம்? தந்தை கூடவே இருக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். ஆகையில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் மீது ஞான மழை பொழியும் அப்படின்றதுக்கான பேச்சே இல்லை. அப்படியே நீங்கள் பிராமணர்கள் எல்லாருமே மதுபனில் இல்லைன்னாலும், நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் மீது ஞான மழை பொழிஞ்சிட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் ஸ்ரீமத் படி நடப்போம், தூய்மையாக இருப்போம்னு நீங்கள் உறுதிமொழி எடுக்கிறீங்க. ஆகையில் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஞானமலை பொழிஞ்சிட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் பாண்டவர்கள் பகவானுடைய ஸ்ரீமத் படி நடக்கக்கூடியவர்கள். அதனால் உங்கள் மீது அந்த ஞான அமிர்தத்தினுடைய மழை பொழிஞ்சிட்டே இருக்கும். மற்றபடி ஸ்ரீமத் படி நடக்காதவங்க, கௌரவர்கள், யாதவர்கள், அவங்க மீது ஞான அமிர்தத்தின் மழை பொழியாது அப்படின்றார். இது ஸ்ரீமத் படி நடக்கக்கூடிய பாண்டவ அரசாங்கம், அதாவது பகவானுடைய அரசாங்கம் ஆகும். ஆனால் மறைமுகமானது. நாம் ஸ்ரீமத் படி நடந்து பாரதத்தின் படகை கரை சேர்க்கிறோம் என்று உங்களுக்கு தெரியும். யார் ஸ்ரீமத் படி நடக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை என்கிற படகை கரை சேர்க்கிறார்கள். சிவபாபா ஆன்மீக வழிகாட்டியாக இருக்கிறார். இந்த பிரம்மாவின் உடல் மூலம் ஸ்ரீமத் கொடுக்கிறார். பாபா தூய்மையின் கங்கணத்தை கட்டி, எந்தளவு நீங்கள் என்னுடைய வழிப்படி நடப்பீர்களோ அந்தளவு மிகவும் அன்பானவர்களாக ஆகுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கை வைரம் போன்றதாகிவிடும் என்று சொல்கிறார்.
ஆகையினால் இப்போது ஆத்ம அபிமானி ஆகங்கள் எந்தளவு ஷிவ் பாபாவை நினைவு செய்வீர்களோ அந்தளவு ஆத்ம அபிமானி ஆகுவீர்கள். அப்போது மாயை யுத்தம் செய்யாது. பாப்தாதாவிற்கு எப்போதும் குழந்தைகள் மீது பார்வை இருந்து கொண்டே இருக்கும். ஒருவேளை குழந்தைகள் சட்டவிரோதமாக நடந்தால் பாபாவின் பெயரை கெடுத்து விடுவார்கள். எனவே அப்போது இப்படிப்பட்ட காரியம் செய்யக்கூடாது என்ற படிப்பினை கொடுக்கப்படுகிறது. பெயரை கெடுப்பவர்களை சத்குருவுக்கு நிந்தனை செய்பவர்கள் அவர்களுக்கு எங்கேயும் பதவி கிடைக்காது என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட எந்த தலைகீழான காரியமும் செய்யக்கூடாது. அதாவது பக்தியில் சத்குருவுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த உலகத்திலையும் பதவி இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பாபா சொல்கிறார், எப்போவுமே எனக்கு உங்கள் மீது ஒரு பார்வை இருந்துக்கிட்டே இருக்கும், ஏன்னா இந்த மாதிரி நிலைமை உங்களுக்கு வந்துடக்கூடாது. ஏதாவது நீங்கள் தலைகீழான காரியம் செய்வீங்க, நிந்தனை செய்வீங்க, அதுக்கப்புறம் உங்கள் பதவி என்ன ஆகும், குறைஞ்சிடும். ஆகையால் நான் பார்த்துட்டே இருப்பேன். அப்படி உங்கள் மூலமாக தவறு ஏதாவது நடந்ததுன்னா உடனே கூப்பிட்டு அந்த நேரத்தில் அந்த படிப்பினை கொடுப்பேன் அப்படின்றார். தேக அபிமானத்தில் வருவதினால் மாயையுடன் மிகவும் ஜோராக சண்டை நடக்கிறது. லட்சியம் மிக உயர்ந்தது. ஆத்ம அபிமானி ஆகுவது என்றால் பாபாவினுடையவர் ஆகுவதாகும். இது மிக சூக்ஷ்மமான விஷயம். முயற்சி செய்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும். ஆகையால் இன்று நாள் முழுவதும் இந்த சிந்தனை ஓடிட்டே இருக்கணும். ஆத்ம அபிமானி ஆகுவது என்றால் பாபாவினுடையவர் ஆகுவது. இது சூக்ஷ்மமான விஷயம் அப்படின்னா என்ன, என்ன சூக்ஷ்மங்கள் இதில் இருக்குது அப்படின்னு சிந்திக்கணும். தந்தை அளவு கடந்த சுகத்தை தரக்கூடியவர். குழந்தைகளாகிய உங்களுக்காக உள்ளங்கையில் சொர்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். நீங்கள் ஸ்ரீமத் படி மட்டும் நடந்தால் போதும் என்று சொல்கிறார். நான் ஆத்மா என்பதை உறுதியாக நிச்சயம் செய்து கொள்ளுங்கள். இப்போது உங்களுக்கு 3 அடி நிலம் கூட கிடைப்பதில்லை, பிறகு நான் உங்களை உலகத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகிறேன் என்று பாபா கூறுகிறார். பாபாவின் ஸ்ரீமத் படி நடப்பதின் மூலம் உங்களுடைய துன்பங்கள் விலகிவிடுகிறது. நீங்கள் உயர்ந்தவர்களாக ஆகிறீர்கள். இல்லை என்றால் மாயை சாப்பிட்டுவிடும். இப்படி மாயை நிறைய பேரை சாப்பிட்டு விட்டது. இங்கிருந்து சென்று விட்டாலும் லட்சாதிபதி ஆகிவிட்டார்கள். காய்கறி விற்பவர்கள் கூட கோடீஸ்வரர்கள் ஆகிவிட்டார்கள். பிறகு பாபாவிடம் வந்து, பாபா இப்போது நிறைய பணம் வந்துவிட்டது என்று சொல்கிறார்கள். அதற்கு பாபா, உங்கள் மீது நிறைய சுமை இருக்கிறது, நீங்கள் ஷிவ் பாபாவிடமிருந்து நிறைய பாலனை எடுத்திருக்கிறீர்கள், கடன் இருக்கிறது, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். அப்போது அவர்களும் சுமையை இறக்க வேண்டும் என்று புரிந்து கொள்கிறார்கள். அதாவது யக்ஞத்தினுடைய ஆரம்பத்தில் பிரம்மா பாபா எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிட்டார். அவருடைய பணம், ஆஸ்தி எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிட்டார். அப்போ சில சகோதரர்கள், சகோதரிகள், தாய்மார்கள் அவங்களும் அது போல் சரண்டர் பண்ணிட்டாங்க. ஆனால் எல்லாருமே அப்படி பண்ணல. ஒரு சில வீடுங்களில் பந்தனம் இருந்தது. ஆகையில் அவங்க வெறும் கையில் தான் வந்தாங்க. சிலர் ஏழைகளாக இருந்தாங்க. ஆகையில் வந்து சரண்டர் ஆயிட்டாங்க. ஆனால் பாபா எல்லாருக்கும் ஒரே மாதிரி பாலனை கொடுத்தார். அந்த மாதிரி எதுவும் கொடுக்காதவங்க ஒரு சிலர் வந்து பாபா கையை விட்டுட்டு யக்ஞத்தை விட்டுட்டு போயிட்டாங்க. இங்கிருந்து போனாலும் வெளியில் வந்து நல்லா சம்பாதிச்சிட்டாங்க. உதாரணத்திற்கு பாபா சொல்கிறார், யாரோ காய்கறியை வித்துட்டு கூட கோடீஸ்வரர் ஆயிட்டாரா. அப்புறம் அவர் வந்து பாபா கிட்ட, பாபா இப்போ என்கிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்னு சொன்னார். அதுக்கு பாபா ஞாபகப்படுத்துகிறார், நீ ஷிவ் பாபாவிடமிருந்து நிறைய பாலனை வந்து எடுத்திருக்கிற, கடன் இருக்குது, மறந்துடாதே, எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா ஷிவ் பாபாவிடமிருந்து அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும். ஆகையில் சூக்ஷ்மமாக பாபா இப்போது நீ நிறைய செய்துட்டு அந்த கடனை முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா சுமை இருக்கும் தானே,
ஆகையால் இப்போ நல்லா இருக்கீங்க, உங்ககிட்ட பணம் இருக்குன்னா யக்ஞத்துக்கு சேவை செய்து கொடுத்துட்டு அந்த சுமையை நீங்கள் இறக்கிடுங்க அப்படின்றார். இந்த பிரம்மா பாபாவிற்கு இப்படி இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வந்து விடுவார்கள் என்று தெரிந்திருந்ததா என்ன? ஷிவ் பாபா அவருடைய புத்தியை டச் செய்தார். பிறகு பட்டி உருவாகியது. அனைவரும் ஓடி வந்து விட்டார்கள். அவர்களை பாலனை செய்வதற்கு கூட யாராவது அர்ப்பணமாக வேண்டும். பிறகு அவர்களில் சில பேர் ஓடிவிட்டார்கள். மாயை தோல்வியடைய வைத்து விட்டது. மாயையும் குறைந்த சக்தி உடையதா என்ன? இப்போது பாபாவின் நினைவின் மூலம் மாயையை வெற்றியடைய வேண்டும். யோகம் என்ற வார்த்தையை சொல்லாதீர்கள். நிறைய குழந்தைகள் யோகத்தில் அமர வையுங்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த பழக்கம் ஏற்பட்டு விட்டால் பிறகு போகும் போதும் வரும் போதும் நினைவு செய்ய முடியாது. பாரலௌகீக தந்தையிடமிருந்து அளவற்ற சுகத்தின் ஆஸ்தி கிடைக்கிறது. இப்போது நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள், உழைக்கிறீர்கள், பிறகு பல பிறவிகளுக்கு ஈஸ்வரிய பலனை அனுபவிப்பீர்கள். மிகவும் இனிமையானவர்களாக ஆக வேண்டும். அங்கே மாயை இருப்பதில்லை. ஆக ஏன் பாபாவிடமிருந்து ஆஸ்தி எடுத்துக்கொள்ளக்கூடாது? பாபாவின் வலது கரமாகிவிட வேண்டும். அப்படி யார் ஆகிறார்கள்? யார் சென்டர்களை உருவாக்குகிறார்களோ, அதிசயங்களை செய்கிறார்களோ, நிறைய பேருக்கு நன்மை செய்கிறார்களோ அவர்கள் ஆகிறார்கள். நான் வள்ளலாக இருக்கிறேன், நான் உங்களிடமிருந்து எதையும் வாங்கிக் கொள்வதில்லை என்று ஷிவ் பாபா கூறுகிறார். ஒருவேளை யாருக்காவது நான் கொடுக்கிறேன் என்ற சிந்தனை வந்தது என்றால், அகங்காரம் வந்தது என்றால் அவர்கள் செத்தார்கள். ஆகையால் மறைமுகமாக தானம் செய்ய வேண்டும். பாபா கூட மறைமுகமாக இருக்கிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், ஆத்ம அபிமானியாகி மாயையின் மீது அவசியம் வெற்றியடைய வேண்டும். இரவு கண் விழித்தும் கூட மிகவும் அன்பான தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், தந்தைக்கு சமமாக நிராகரியாகவும் அகங்காரமற்றவராகவும் ஆக வேண்டும். ஷிவ் பாபாவிற்கு கொடுக்கிறேன் என்று எண்ணத்திலும் கூட கொண்டு வரக்கூடாது. வர்தானம், நேரத்தின் மகத்துவத்தை அறிந்து வீணானவற்றை சக்திசாலியாக மாற்றக்கூடிய ஞானம் நிறைந்த மகான் ஆத்மா ஆகங்கள். 63 பிறவிகளை வீணாக கழித்து விட்டீர்கள். இப்பொழுது சக்திசாலி ஆகுவதற்கு இந்த ஒரு பிறவிதான் இருக்கிறது. இதை வீணாக்கிவிடக் கூடாது. ஏனென்றால் சங்கம யுகத்தின் ஒவ்வொரு நேரமும் பல கோடி மடங்கு வருமானத்தை சேமிக்கக்கூடிய நேரமாகும். அதாவது இது சம்பாதிப்பதற்கான சீசனாக இருக்கிறது. ஆகையால் ஒருபோதும் சக்திசாலியானதை விட்டுவிட்டு வீணானவைகளின் பக்கம் போகக்கூடாது. ஞானம் நிறைந்தவராகி யார் எந்த அளவிற்கு சுயம் சக்திசாலி ஆகிறார்களோ அந்த அளவிற்கு மற்றவர்களையும் சக்திசாலியாக ஆக்குவார்கள். இப்படி யார் நேரத்தின் மகத்துவத்தை அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் தானாகவே மகான் ஆகிவிடுகிறார்கள். ஸ்லோகன், ஒரு தந்தையின் கட்டளைப்படி நடந்து செல்லுங்கள். அப்போது முழு உலகமும் தானாகவே அர்ப்பணம் ஆகிவிடும். ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த சமிகை. இப்பொழுது எவ்வளவு உடல், மனம், பணம் மற்றும் நேரத்தை சேவையில் ஈடுபடுத்துகிறீர்கள்? அதைவிட மனதின் சக்தியின் மூலம் சேவை செய்தால் மிகவும் குறைந்த நேரத்தில் அதிக வெற்றி கிடைக்கும். இப்பொழுது தனக்காக சில நேரங்களில் உழைக்க வேண்டியதாக இருக்கிறது.
அதாவது தன்னுடைய சுபாவத்தை மாற்றிக்கொள்வதில் அல்லது குழுவில் இருப்பதில் அல்லது சேவையில் சில நேரங்களில் வெற்றி குறைவாக கிடைப்பதை பார்த்து மனச்சோர்வு அடைவதில் உழைக்க வேண்டியதாக இருக்கிறது. அதாவது பாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஸ்தூலத்தில் நீங்கள் சேவை செய்து ஞானம் கொடுக்கணும் அப்படின்னா டைம் கொடுக்கணும், எக்ஸிபிஷன் வந்து ஏற்பாடு பண்ணணும், படங்கள் மாட்டணும், எல்லாரும் அங்கே போகணும், நேரம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் வார்த்தைகள் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணணும், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதுக்கிடையில் வந்து குழுவில் போகும்போது குழுவில் இருக்க முடியாது, சுபாவத்தை மாற்றிக்க முடியாது, அல்லது அதுக்கும் மேலே சேவையெல்லாம் செய்தால் கூட சப்போஸ் அந்த வெற்றி குறைவாக கிடைச்சதுன்னா அப்போ ஒரு மாதிரி மனச்சோர்வு வரும். ஆகையால் மனதின் சக்திகள் மூலமாக நீங்கள் செய்யுங்க, அப்போ இப்படியெல்லாம் உழைக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்றார். सौंप कर सब चिंता फिकर, तुम्हें सौंप कर सब चिंता फिकर, देह दुनिया से हम हो गए बेखबर। खिवैया से हम हो गए बेखबर। खिवैया मेरी नैया तेरे हवाले, तेरे हवाले, ये सौंप कर सब चिंता फिकर, देह दुनिया से हम हो गए बेखबर। ऊपर तेरी है वो बस्ती, ऐशाने आलम वो ऊंची है हस्ती। पलक से भी ऊपर तेरी है वो बस्ती, ऐशाने आलम वो ऊंची है हस्ती। शान आलम वो ऊंची है हंस के, तेरी नजर इनायत है मुझ पे करम, तेरी नजर इनायत है मुझ पे करम, तूने अपना बनाया किया रुख किधर। खिवैया मेरी नैया तेरे हवाले, तेरे हवाले, तुम्हें सौंप कर सब चिंता फिकर, देह दुनिया से हम हो गए बेखबर, हो गए बेखबर, हो गए बेखबर, हो गए बेखबर।